சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட நபருக்கு அரசு போக்குவரத்துக் கழகம் இழப்பீட்டுத் தொகை வழங்காததால் அரசு பேருந்து ஜப்தி, நீதிமன்றம் நடவடிக்கை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 2016 ஆம் ஆண்டு தேனி நோக்கி சென்ற அரசு பேருந்து எதிரே இருசக்கர வாகனத்தில் வந்த பெரியகுளத்தைச் சேர்ந்த காளிச்சரண் என்பவர் மீது மோதியதில் காளிச்சரணுக்கு கால் முறிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காளிச்சரண் பெரியகுளம் மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அரசு போக்குவரத்துக் கழகம் இழப்பீடு தொகை வழங்க கோரி தொடர்ந்த வழக்கில் கடந்த 2019 ஆம் ஆண்டு 582,000 ரூபாய் இழப்பீட்டுத் தொகை போக்குவரத்துக் கழகம் வழங்க உத்தரவிட்டு கடந்த 2 ஆண்டுகளாக இழப்பீட்டுத் தொகையை வழங்காததால் பெரியகுளம் மாவட்ட கூடுதல் நீதிமன்ற நீதிபதி திலகம் உத்தரவின் பெயரில் பெரியகுளம் பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டது.